ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு டாப் அப் ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் கொடுத்துருக்க ரிவார்டு ஒர்த்தா இல்லை அப்படின்னு வந்து பார்த்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே புதுசாக ஒரு கார் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டுமே ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு கார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து புதுசாக வந்த காரா இல்லை ஆல்ரெடி இருக்கிற காருக்கு நமக்கு ஸ்கின் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் இந்த இவ்வளோ தெளிவு வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் டுவெல் வெப்பன் ட்ரையல் வரப்போகுது. ஸோ லெஜெண்டரி கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டுவெல் வரப்போது. ஸோ அதோட பவர் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வரப்போகிற ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ் அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் டீம் கோடி விடுச்சுலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயலாம். ஃபஸ்ட்டு நேற்று டெய்லி மிஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஏயூஜி கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருந்தானுங்க. அந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம், தெரியாமல் கொடுத்துட்டானுங்க போடுறதுக்கு, கண்டிப்பாக சீக்கிரம் தூக்கினாலும் தூக்கிடுவானுங்க, எல்லாரும் வந்து க்ளைம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதேமாதிரி பார்த்து நிறைய பேர் க்ளைம் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த வீடியோவிலே பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு அவர் தூக்கிட்டாங்க ப்ரோ, நான் போய் பார்க்கும்போது ஈவெண்ட் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியாமல் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டான். ஸோ நிறைய பேர் க்ளைம் பண்ணியிருப்பீங்க, க்ளைம் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் அப்படியே இருக்குது, என்னுடைய அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் அப்படியே இருக்குது, க்ளைம் பண்ண அக்கௌண்ட்லேயும் கூட தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் செக் பண்ணி பார்த்தேன், இது வரைக்கும் தூக்கலை, தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்காமல் இருந்தால் அப்படின்னா நமக்கு அந்த கன் ஸ்கின் பர்மனெண்ட் தான், அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின்னை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு காரணம் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்காம இருக்கிறது தான். ஸோ டெய்லி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் பாருங்கள், ஏன்னா அப்டேட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம உடனே அப்டேட் பண்ணிடுவோம். முக்கியமாக ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி ரிடீம் கோடு எது கொடுத்தாலும் உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தொடர்ந்து கிடைக்கும். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலோ போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் வீடியோ போட்டதும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்ததாக இன்னைக்கு வந்துருக்கிற டாப் அப் ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அடுத்து டாப் அப் ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த டாப் அப் ஈவெண்ட்டு பற்றி அப்படின்னா மெக்லாரன் ஈவெண்ட்டுக்குள்ளேயே வர வேண்டியது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய கார் ஸ்கின் இருந்ததுனால ஈவெண்ட்டுக்குள்ளே அப்டேட் பண்ண முடியல, அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கார் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது, இதுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, ஹேண்ட்லிங் ஸ்பீட் ஹேண்ட்லிங் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காரை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. ஸோ டியூரபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கார் யாராவது அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரம் டேமேஜ் ஆகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் ஸ்கின் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா செம ஸ்பீடாக போகும், ஹேண்டிலிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அதாவது கண்ட்ரோல் பண்ணுறது சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி மட்டும் மைனஸில் இருக்கு. ஸோ யாராவது அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரம் டேமேஜ் ஆகும், மற்றபடி நல்லா ஸ்பீடாக போகிறதுனால நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ ஒரு யூஸ் பண்ண பவரோட தான் அந்த கார் ஸ்கின் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க, டிசைனிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா டாப் அப் ஈவெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கு. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா 200 டைமண்ட் மட்டும் டாப் அப் பண்ணிங்கன்னா இந்த கார் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இப்போ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டோரில் அப்டேட் பண்ணுவாங்க, ஸ்டோரில் வந்து அப்படின்னா கண்டிப்பாக 900 டைமண்ட் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 900 டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ 200 டைமண்ட் மட்டும் டாப் அப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 500 டைமண்ட் டாப் அப் பண்ணி அப்படின்னா பேக் பேக், அதுக்கப்புறம் கார் ஸ்கின் ரெண்டுமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே லெஜெண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, பிடிச்சவங்க பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கார் வந்து புதுசாக வரப்போகிற காரா இல்லை ஆல்ரெடி இருந்த கார்லேயே கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட லம்போகினின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காருக்கு தான் புதுசாக வந்து இந்த ஸ்கின் வந்து விட்டுருக்காங்க. லம்போகினி எடுத்திங்க அப்படின்னா இந்த கார் ஸ்கின் வந்துடும். ஆனால் லம்போகினியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட் தான் கொடுத்துருக்கான். ஸோ ஒருத்தர் மட்டும் தான் போக முடியுமா, ரெண்டு பேர் போகலாம் அப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் யாராவது ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டுவெலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் லெஜெண்டரி கன் ஸ்கின் விட்டுருக்கானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மோக்கோ ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையலுக்குள்ளே இது வரும். ஸோ வெப்பன் ட்ரையலில் வச்சிருந்தது அப்படின்னா இப்போ வச்சிருங்க, சேர்த்து வச்சிருங்க. ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ஆமோ, அக்யூரசி மட்டும் மைனஸில் இருக்கு. ஸோ ஒரு தரமான கன் ஸ்கின் தான் வரப்போது வெப்பன் ட்ரையலுக்குள்ளே. ஸோ வவுச்சர் இருந்தாலே போதும், நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, வவுச்சர் இருந்தது அப்படின்னா சேர்த்து வச்சிருங்க, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மாஸ்க் ஈவெண்ட் வரப்போது. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அதர் சர்வருக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பாக்ஸ்க்குள்ளே கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கிரேட் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி அப்படின்னா அதுக்குள்ளே தான் உங்களுக்கு ரேண்டமாக ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ரிவார்ட்ஸில் பார்த்தி அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க் இருக்கும், நார்மல் ரிவார்டு இருக்கும். ஸோ மாஸ்க்கில் பார்த்தி அப்படின்னா நிறைய மாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லக் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மாஸ்க் கிடைக்கும், ஒரு பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 30 டைமண்ட் வரப்போது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான மாஸ்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாஸ்க் வந்து இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 30 டைமண்டுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ரேண்டமாக ரிவார்ட்ஸ் கிடைக்கும், அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாஸ்க் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ அப்கமிங்கில் வரப்போது வந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூயா ஆப்பில் லைவ் பண்ணிட்டு இருக்கோம். லைவ்ல பார்த்தீங்கன்னா சோலோ டோர்னமெண்ட் இருக்கு, கிளாஸ் டோர்னமெண்ட் இருக்கு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே சோலோ டோர்னமெண்ட் இருக்கு. ஸோ சோலோ டோர்னமெண்ட்ல நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா பூயா ஆப்பில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஏன்னா பூயா ஆப்பில் தான் ரூம் ஐடி பாஸ்வேர்ட் கொடுப்போம், நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணலாம். வின்னருக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ரிடீம் கோட் கிவ்வே கிடைக்கும், 50 ரூபீஸ்க்கு கூகுள் ப்ளே ரிடீம் கோட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட லைவ் பார்த்திங்க அப்படின்னா வாட்ச் டு வின் ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணி ரிவார்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம சேனல் ட்ராப்ஸ் இருக்குது, ட்ராப்ஸில் பார்த்தீங்கன்னா இமோ ட்ராப் இருக்கு, வெப்பன்டல் வச்சு ட்ராப் இருக்கு, இங்கிபட்டர் வச்சு ட்ராப் இருக்கு, பண்டில் கிரேட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலமாக கிடைக்கும். ஸோ டெய்லி நம்ம பூயா ஆப்பில் லைவ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அடுத்து நம்ம லைவ் பண்ண தான் போகிறோம். ஸோ ஃப்ரீ வந்தீங்கன்னா பூயா ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஏன்னா நம்ம சேனல் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ரீடிங் கூட வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிக்கலாம்.
திரும்ப நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வடிவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.